தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணி அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கும் என தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நல வாரியம், நாட்டு நலப்பணி திட்டம், கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளிட்டவை இணைந்து தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகளை நட திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள சமூக பணி கல்லூரியில் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எர்ணாவூர் நாராயணன், தமிழ்நாட்டில் 15 கோடி பனைமரங்கள் இருந்த நிலையில் தற்போது 5 கோடி பனைமரங்கள் மட்டுமே இருப்பதால் அவற்றை அதிகரிக்க 1 கோடி பனைமரம் நடும் முன்னெடுப்பு செயல்படுத்தப்படவிருப்பதாக கூறினார். தற்போது வரை 50 லட்சம் பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு உள்ளதாகவும் அடுத்த மாதம் 24ஆம் தேதி 1 கோடி பனை விதைகள் நடும் திட்டம் தொடங்கப்படவிருப்பதாகவும் தெரிவித்தார். முதல் விதையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடுவார் என்றும் எர்ணாவூர் நாராயணன் கூறினார். 1 கோடி பனை விதைகள் நடுகின்ற நிகழ்வு வருகின்ற செப்டம்பர் 24ஆம் தேதி 14 மாவட்டத்தை உள்ளடக்கி 1076 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே நாளில் 1 கோடி பனைமர விதைகளை நடுவதற்குரிய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 50 லட்சம் விதைகள் வந்து தயார் நிலையில் தன்னார்வலர்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இந்த நிகழ்வை வந்து எல்லா மாவட்டங்களும் 14 மாவட்டங்கள் நேரடியாக சென்று அந்த பணிகளை எப்படி தொடங்குவது, எப்படி அந்த இடத்தில் கொண்டு போய் அந்த விதைகளை சேர்ப்பது என்ற பணிகளை செய்வதற்காக இன்றைய தினம் முதல் ஒரு கூட்டத்தை இங்கே சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிறது.